என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா மேலஸ் லா, சரியா? ஸோ வேவ் ஆப்டிக்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் மேலஸ் லா வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ இந்த மேலஸ் லா வந்து எதிலிருந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம போலரைசேஷன். ஸோ போலரைசேஷனுங்கிறது என்னன்னு தெரியும். ஸோ லைட் வந்து நிறைய டைரக்ஷன்ஸில், வேரியஸ் டைரக்ஷன்ஸில் வந்து எமிட் ஆகும். அது அலாங் ஒன் டைரக்ஷனில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற ப்ராசஸ் தான் வந்து என்ன அப்படின்னா போலரைசேஷன். ஸோ அதிலே போலரைஸ் லைட்னா எப்படி இருக்கும், அன்போலரைஸ் லைட்னா எப்படி இருக்கும், ஸோ அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான டெக்னிக்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதில் ஒன் ஆஃப் த டெக்னிக் என்ன அப்படின்னா போலரைசேஷன் பை செலக்டிவ் அப்சர்ப்ஷன். ஸோ அதில் அதுக்கு அண்டர் தான் வந்து என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம மேலஸ் லாவ் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ இந்த மேலஸ் லாவ் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணது யாரு அப்படின்னா ஒரு ஃப்ரெஞ்ச் ஃபிசிஸ்ட் இன் த இயர் 1809. ஸோ யார் அவர் அப்படின்னா இஎன் மேலஸ், சரியா? ஸோ அதனால மேலஸ் லா, ஓகேவா? டு ஹானர் ஹிம். ஸோ ஒரு ஃப்ரெஞ்ச் ஃபிசிஸ்ட் இன் 1809 மேலஸ் லாவை வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா டிஸ்கவர் பண்ணியிருக்காரு, சரியா? ஸோ இந்த லாவில் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு தெரியும் ஒரு அன்போலரைஸ் லைட் வந்து அதனுடைய எல்லா டைரக்ஷன்லையும் வந்து என்ன அப்படின்னா எமிட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி வந்து என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து என்னது அன்போலரைஸ்டு லைட், சரியா? ஸோ அன்போலரைஸ்டு லைட். ஸோ இது எல்லா டைரக்ஷன்லையும் எமிட் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இது வந்து டிரான்ஸ்மிஷன் ஆக்சஸ் அப்படின்னா, ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு போலரைசர் வழியாக பாஸ் பண்ணுறேன். ஸோ போலராய்டு ஆர் போலரைசர். ஸோ போலராய்டு அப்படிங்கிறது என்ன, இட் இஸ் மேட் அப் ஆஃப் பிளாஸ்டிக் ஷீட். அந்த ரெண்டு ஷீட்டுக்கும் நடுவில் நீடில் லைக் கிறிஸ்டல்ஸ், என்ன கிறிஸ்டல்ஸ், குவைனைட் அயோடோசல்ஃபேட், அதாவது அது போலரைசிங்காக போலரைசிங் மெட்டீரியலாக ஆக்ட் ஆகும், சரியா? ஸோ அந்த கிறிஸ்டலினுடைய நீடில்ஸாக வந்து அந்த கிறிஸ்டலை வந்து ஸ்மால் நீடில்ஸாக வந்து வச்சுருப்பாங்க வித் என்ன அப்படின்னா ரெண்டு பிளாஸ்டிக் ஷீட்ஸ்க்குள்ள. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா போலரைசர். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்மால் நீடில் லைக் கிறிஸ்டல்ஸ் வந்து என்னப்பா இருக்கும் இதில் வந்து இருக்கும், ஓகேவா? ஓகே. ஸோ இந்த வழியாக லைட் வந்து வருது. ஸோ லைட் வந்து வேரியஸ் டைரக்ஷன்ஸில் இருக்கும் நான் ஆல்ரெடி வந்து காமிச்சிருக்கேன், சரியா? ஸோ இந்த மாதிரி நம்ம டைரக்ஷன் ஃப்ரண்ட் வியூ இப்படி இருக்கும், பட் இந்த சைடு பார்க்கும்போது இது வந்து எப்படி இருக்கும், ஒரு பாயிண்டடாக தான் வந்து தெரியும், சரியா? ஸோ இப்படிதான் வந்து நம்ம ஒரு லைட் சோர்ஸ் வந்து என்ன ஆகும் உள்ள போகும், சரியா? ஸோ அதனுடைய வியூ. ஸோ இந்த போலரைசர் வழியாக போகும்போது என்ன ஆகும்னா, ஸோ இது வந்து எப்படி இருக்கும், ஸோ இந்த வியூவில் வந்து பார்க்கும்போது இது வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கும், சரியா? ஸோ உள்ளே இருக்கக்கூடிய இந்த டைரக்ஷன், சரியா? ஸோ இந்த டைரக்ஷன்ல இருக்க உள்ள இருக்கும். ஸோ ஆனால் இதுக்கு வந்து இந்த போலரைசருக்கு எது பேரலாக இருக்கோ, ஸோ அந்த லைட் தான் வந்து என்ன பண்ண முடியும், வெளியே போக முடியும். ஸோ இந்த டைரக்ஷன் இருக்க வந்து என்ன பண்ண முடியாது, போக முடியாது. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய லைட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து இப்படி வந்து கிடைக்கும், ஓகேவா? ஸோ இது எகெயின் அனதர் போலரைசர். ஸோ இது P1. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா அனதர் போலரைசர். ஸோ அதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வந்து அனலைசர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஓகேவா? என்ன அனலைசர்னா என்ன, வரக்கூடிய லைட் போலரைஸ்டாக இருக்கா இல்லையான்னு எக்ஸாமின் பண்ணுறது. இதோடைய வேலை வந்து என்ன அப்படின்னா அன்போலரைஸ்டு லைட்டை போலரைஸ்டாக மாற்றுறது. ஸோ இதுவும் அதாவது இந்த போலரைசருக்கு ஃபஸ்ட்டு போலரைசருக்கு வந்து பேரலாக வந்து இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய லைட் வந்து எப்படி இருக்கும், போலரைஸ்டாக வந்து இருக்கும், சரியா? ஸோ போலரைஸ்டாக வந்து இருக்கும் இஃப் சப்போஸ், சரியா? ஸோ இது வந்து போலரைசர், இது வந்து என்ன அப்படின்னா அனலைசர்னு சொல்கிறோம், சரியா? ஸோ இந்த இடத்துல மேலஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இதனுடைய இன்டென்சிட்டி வந்து என்ன அப்படின்னா ஐ நாட், ஓகேவா? ஸோ இதனுடைய இன்டென்சிட்டி வந்து என்ன அப்படின்னா ஐ, ஓகேவா? ஸோ மேலஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இதிலிருந்து வரக்கூடிய, சரியா? ஸோ இதிலிருந்து வரக்கூடிய லைட் இந்த அனலைசரை ரொட்டேட் பண்ணும்போது வேரி ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ எப்படி வேரி ஆகும் அப்படின்னா ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ நாட் காஸ் ஸ்கொயர் தீட்டா, சரியா? ஃபார் சர்டைன் ஆங்கிள் வந்து இது வேரி ஆகும் வென் ரொட்டேட்டட் டு சம் ஆங்கிள், சரியா? ஸோ ஒரு ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் ரொட்டேட் பண்ணும்போது இந்த லைட்ல, அதாவது போலரைசர்லேருந்து வரக்கூடிய லைட் வந்து அனலைசரை ரொட்டேட் பண்ணும்போது என்னவாகும் அப்படின்னா ஒரு சர்டைன் டிகிரியில் வேரி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, விச் இஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ நாட் காஸ் ஸ்கொயர் தீட்டா, ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இது வந்து ஒரு டிரான்ஸ்மிஷன் ஆக்சஸ், சரியா? ஸோ விச் ஃபார்ம்ஸ்
angle theta. Seria transmission axis which forms angle theta. So idukkum vandu idu da vandu enna appadina transmission axis. Seria oru screen vechi ipo nam paakum bodhu ipdi irukum rendu parallel a irukum. Suppose idu vandu perpendicular a irukku. Perpendicular appadina vandu inda ipdi irukku. Seria so idukku vandu inda polarizer nude transmission axis ku இது வந்து பெர்பெண்டிகுலரா வந்து இருந்துச்சு அப்படினா இந்த இடத்துல வந்து லைட் தெரியாது சரியா சோ இந்த இடத்துல லைட்டே வந்து வராது ஓகேவா பட் இந்த இடத்துல பெர்பெண்டிகுலரா இல்லாம எப்படி இருக்கு அப்படினா சம் ஆங்கிள்ல வந்து என்ன ஆக இருக்கு அப்படினா டில்ட் ஆயிருக்கு சோ அது எப்படி இருக்கும் அப்படினா சோ இதே இது வந்து நான் போடுறேன் இதுலயே வந்து போடுறேன் சோ இப்படி ஓகேவா ஓகேவா சோ இப்படி வந்து இருக்கு சரியா சோ இந்த இதுல வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படினா இது வந்து ரொட்டேட் பண்ணிருக்காங்க சோ இந்த அன்போலரைஸ்ட் லைட்ல இருந்து த்ரூ போலரைசர் வழியா நம்ம போலரைஸ்ட் லைட்டை வந்து என்ன பண்றோம் கொண்டு வரோம் சோ இதுனுடைய டிரான்ஸ்மிஷன் ஆக்சஸ் சோ இந்த லைட் இது வழியில சரியா இப்படி இருக்கக்கூடிய லைட் எப்படி பாஸ் ஆகும் இப்படி வந்து பாஸ் ஆகும் சரியா சோ அப்ப ஸ்கிரீன்ல நம்ம பாக்கும்போது எப்படி கிடைக்கும் சரியா சோ இப்படி வந்து லைட் சோர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் சரியா சோ லைட் சோர்ஸ் வந்து எப்படி இருக்கும் லைட் வந்து வெளிய வரக்கூடிய அந்த போலரைஸ்டு லைட் வந்து இந்த டைரக்ஷன்ல வந்து இருக்கும் சரியா சோ புரிஞ்சதா சோ இப்படி இருக்கிற வரக்கூடிய லைட் நம்ம இப்படி இத வந்து ரொட்டேட் பண்ணும்போது ரெண்டுமே வந்து parallel தான் சோ வரக்கூடிய டைரக்ஷன் சோ சம் ஆங்கிள் சரியா சோ இதுக்கு நார்மல் எடுக்கும்போது இந்த ஆங்கிள்ல வந்து என்ன ஆயிருக்கு இது வந்து டிஃபர் ஆயிருக்கு சோ இத தான் வந்து மாலஸ் சொல்லிருக்கார் சரியா சோ தி இன்டென்சிட்டி ஆஃப் தி அனலைசர் சரியா சோ இன்டென்சிட்டி ஆஃப் தி லைட் of the analyzer வந்து varies புரிஞ்சதா from the எதில இருந்து வந்த லைட் அப்படினா போலரைசர்ல இருந்து வந்த லைட் சரியா சோ அந்த லைட்னுடைய இன்டென்சிட்டி அனலைசர ரொட்டேட் பண்ணும்போது வேரிய ஆகுது அவ்வளவுதான் ஓகேவா சோ இப்போ இந்த கேஸ்ல வந்து இது வந்து என்னது ஆக்சஸ் ஆஃப் போலரைசர் சோ இத வந்து என்ன போலரைசர்னுடைய ஆக்சஸ் சரியா இப்படி சோ இதுக்கு வந்து ஆக்சஸ் டிரான்ஸ்மிஷன் ஆக்சஸ் வந்து இது சரியா சோ இது வந்து ஆக்சஸ் ஆஃப் என்னது அனலைசர் ஓகேவா சோ இப்போ இந்த இடத்துல இத நம்ம ரெண்டு காம்போனெண்டா வந்து பிரிக்கிறோம் ஏன் பிரிக்கிறோம் அப்படினா ஒன்னு parallel-ஆ இருந்திருக்கணும் இல்ல perpendicular-ஆ இருந்திருக்கணும் ரெண்டும் இல்லாம சம் ஆங்கிள்ல இருக்குிறதுனால இது நம்ம என்ன பண்றோம் அப்படினா ரெண்டு காம்போனெண்டா வந்து பிரிக்கிறோம் சோ இந்த மாதிரி வந்து நமக்கு கிடைச்சிருக்கு சரியா சோ இது வந்து அனலைசருடைய ஆக்சஸ் இது போலரைசருடைய ஆக்சஸ் சோ இந்த இத வெச்சு தான் நம்ம வந்து சொல்லிருக்கோம் சோ இந்த ஆக்சஸ் வந்து இது வந்து எப்படி இருக்கு parallel-ஆ இருக்கு இதுக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது வந்து எப்படி இருக்கு இது வந்து perpendicular-ஆ இருக்கு சோ இது வந்து parallel component சரியா சோ இந்த அனலைசருக்கு வந்து parallel-ஆ இருக்கு சோ இது வந்து என்ன அப்படினா perpendicular component ஓகேவா சோ இந்த parallel component என்ன அப்படினா a cos theta இந்த perpendicular component வந்து என்ன அப்படினா a sin theta ஓகேவா சோ புரிஞ்சது இல்லையா சோ இப்போ இந்த இடத்துல பெர்பெண்டிகுலர் வந்து என்ன ஆகாது எக்ஸிஸ்ட் வந்து ஆகாது பட் parallel வந்து என்ன ஆகும் இதுக்கு இதுல வந்து எக்ஸிஸ்ட் வந்து ஆகும் சோ அப்ப நம்ம வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும் சரியா இன்டென்சிட்டி வந்து இஸ் ஸ்கொயர் ஆஃப் தி ஆம்ப்ளிட்யூட் சோ ஆல்ரெடி இன்டர்ஃபெரன்ஸ்ல வந்து நம்ம வந்து படிச்சிருப்போம் சரியா சோ இதனுடைய ஆம்ப்ளிட்யூட் வந்து என்னது a ஓகேவா சோ அப்போ ஸ்கொயர் ஆஃப் தி ஆம்ப்ளிட்யூட் அப்படினா சோ இந்த காம்போனென்ட்ல எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய ஆம்ப்ளிட்யூட் வந்து என்னது a cos theta so இந்த parallel component தான் என்ன ஆகும் எக்ஸிஸ்ட் ஆகும் so a cos square theta so இந்த proportionality remove பண்ணோம்னா I is equal to k a cos square theta okay வா so புரிஞ்சதா so இந்த இடத்துல வந்து இது a not னு எழுதிக்கிறேன் ஏன் அப்படினா இந்த இடத்துல I not is equal to k a not அப்படினு எழுதுறேன் okay வா so I is equal to I not cos square theta so மேலே சொன்னது வந்து என்ன பண்ணிட்டார் அப்படினா ப்ரூஃப் பண்ணிட்டார் ஓகேவா so இந்த இடத்துல ரெண்டு ஸ்பெஷல் கேஸ் டிஸ்கஸ் பண்ணாங்க ஓகேவா so இந்த டிரான்ஸ்மிஷன் ஆக்சஸ் parallel-ஆ இருக்கும்போது என்ன ஆகும் அப்படினா so parallel-ஆ இருக்கும்போது ஆங்கிளுடைய வேல்யூ வந்து என்னது 0 cos 0 வந்து என்னது 1 so I is equal to I not so மேக்ஸிமமா இருக்கும் இதே பெர்பெண்டிகுலர் அப்படினா அதனுடைய ஆங்கிள் வந்து என்னது 90 cos 90 வந்து 0 சோ இன்டென்சிட்டி அந்த இடத்துல வந்து 0 வா இருக்கும் அது நம்ம ஃபர்ஸ்டே வந்து சொல்லிருப்போம் ஓகேவா சோ இதுதான் மாலஸ் லா அவர் சொன்ன ஸ்டேட்மென்ட் வந்து டயகிராமேட்டிக்கா வந்து சொல்லி என்ன பண்ணிருப்பார் ரெண்டு காம்போனென்ட்ஸ் பிரிச்சு அதல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பார் சரியா சோ ரொம்ப ஈஸியா வந்து புரிஞ்சிருக்கும் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन
doubts ala kandipa comment section la theriyapadunga okay va thank you.